மணக்குள விநாயகர் கோயில் யானை இன்று காலை நடைபயிற்சிக்கு சென்றபோது மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலுக்கு கடந்த 1996 ஐந்து வயதில் அழைத்து வரப்பட்டது லட்சுமி யானை. புதுச்சேரி மக்களுக்கு மிகவும் நெருக்கமான யானையாக லட்சுமி திகழ்ந்தது. மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வரும் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் யானை லட்சுமியை பார்ப்பதில் ஆர்வம் காட்டுவர். தமிழக அரசு சார்பில் கோவில் யானைகளுக்கு ஆண்டுதோறும் 48 புத்துணர்வு முகாம் நடத்தப்படுவது வழக்கம். இந்த முகாமில் ஆண்டுதோறும் புதுவை மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமியும் பங்கேற்று திரும்பும். கொரோனா காலத்தில் கோயில் யானைக்கான புத்துணர்வு முகாம் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 புத்துணர்வு முகாம் இல்லாததால் இந்த ஆண்டு கோயில் நிர்வாகம் வனத்துறை அறிவுறுத்தலின்படி லட்சுமிக்கு அது தங்கியிருந்த தேவபுரீஸ்வரர் கோயில் வளாகத்தில் இருக்கும் கொட்டிலில் 15 ஓய்வெடுக்க அனுமதி அளித்தது. அவ்வப்போது நீரிழிவு நோயால் காலில் புண்ணும் லட்சுமிக்கு ஏற்படும். ஓய்வு காலத்தில் யானை லட்சுமி கோயிலுக்கு வரவில்லை. யானையின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பல வகைகளை தவிர்த்து களி, பனை, தென்னை மட்டை, அரச இலை மற்றும் ஊட்டச்சத்து மருந்துகள் வழங்கப்பட்டது. தமிழக வனத்துறை மருத்துவர்கள் பரிசோதித்த பின் யானை லட்சுமி கோயிலுக்கு திரும்பும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை லட்சுமியின் இருப்பிடமான ஈஸ்வரன் கோயிலிலிருந்து வழக்கம்போல் நடைப்பயணம் அழைத்துச் செல்லப்பட்டது. அப்போது கல்வே கல்லூரி அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக மயங்கிச் சரிந்தது. யானைக்கு முதலுதவி சிகிச்சைகள் கொடுத்தனர். ஆனால் பலனின்றி சிறிது நேரத்தில் யானை அங்கேயே உயிரிழந்தது. யானை லட்சுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என தெரிவித்தனர். இந்நிலையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. இதையடுத்து யானை லட்சுமியின் உடல் பக்தர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. லட்சுமியின் பாகன் தேம்பி அழும் காட்சிகள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. அங்கு திரண்ட ஏராளமான பொதுமக்கள் கண்ணீர் மல்க யானைக்கு அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து லட்சுமியின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. இறுதி ஊர்வலத்தில் 1000 பொதுமக்கள் பங்கேற்றனர்.